அருளே உலகை ஆழ்வித்துள்ளது. அந்த அருள் என்ற ஒன்று இருக்கிறதே, அந்த ஒன்றில் நீ ஆழ்ந்து விடுதல் வேண்டும். வாழ்க நமச்சிவாய, வாழ்க நமச்சிவாய என்பது இந்த இடத்துல இறைவனுடைய பெயர். என்னுடைய பெயர் ஆன்மாவினுடைய பெயர், அதுவும் அதுதான். எங்கள் இருவருக்கும் அமைந்திருக்கின்ற உறவு இருக்கிறதே, அதுவும் நமச்சிவாய. மூன்றையும் கட்டி சுருட்டி ஒன்றாக சேர்த்து ஒரு சொல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது நமச்சிவா என்பதாக இருந்தது. இதை ஞானசம்பந்தர் நமச்சிவா என்பது பற்றி சொல்றார். நாதன் நாமம் நமச்சிவா என்று சொல்றார். நாதன் என்று ஒருத்தன் சொன்னா அவனுக்கு அடிமேனு ஒருத்தன் இருப்பான். ரெண்டு பேருக்கும் சேர்ந்ததுதான் இந்த நமச்சிவா என்பது. இந்த நமக்கும் நமச்சிவாயத்தான், இறைவனுக்கும் நமச்சிவாயத்தான் உறவு. இந்த மூன்றாக பிரித்து இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு கட்டு கட்டுகிறோமே, அதற்கு பெயர் நமச்சிவாயம். அடுத்து சொல்லுகிறார் நாதன், தலைவன் என்ற பொருள் அல்ல. பல வகையாக நமக்கு உபதேசம் செய்தான். அடிக்கடி அவன் நமக்கு வந்து ஞான பொருளை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு அனுபவத்தை நாம் அனுபவித்தாலும் கூட அந்த அனுபவத்திற்கு பின்னால் இறைவன் இருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறோம், வேற ஏதோ ஒன்று சாப்பிட்ட உடனேயே இறைவன் பக்கத்தில் இருந்து எப்படி ரொம்ப நல்லா இருக்குதா, நல்லா இது எவ்வளவு நாளாக நீ சாப்பிட்டுக்கிற, என் வயசு தெரிஞ்சனாலாம் சாப்பிடு, இப்ப என்ன புதுமை கண்டு விட்டாய், ஏதோ ஒரு சுவை இருக்குது அவ்வளவு. இதற்காகவா நீ இந்த உடம்பு எடுத்துக்கொண்டு இருக்கிறாய் என்பதாக ஒரு கேள்வியை கேட்டு, நீ முன்னே எதை வேண்டாம் என்று கக்கினாயோ அதை இப்போது விரும்பி சாப்பிடுகிறாய். உன்னை எதை வேண்டாம் என்று சொன்னாயோ, இது தேவையில்லை என்று நீ கையை உதறி விட்டு எழுந்து வந்தாயோ, அதே பொருளை மீளவும் நீ விரும்பி சாப்பிடுகிறாய் என்ற ஒரு ஞானத்தை உங்கள் உள்ளே அவன் தருகிறான். நாம் அதை கேட்டுக்கிறது இல்லைங்கிற ஒண்ண தவிர, நீ என்ன அனுபவித்தாயோ அந்த அனுபவத்தினுடைய பயனை அவன் உங்களுக்கு சொல்லுகிறான். கடமையா வச்சிருக்கிறான். நீ சாப்பிட போறதவன் தடுக்கல, சாப்பிட்றத தடுக்கல, சாப்பிட்டு விழுங்கியது தடுக்கல, உனக்கே ஒரு ஞானத்தை உண்டாக்கி சாப்பிட்டது நல்லா இருக்குது எல்லாம் பாராட்டு எல்லாம் முடிந்த பிறகு இறைவன் ஒரு ஞானத்தையும் தருகிறான். அந்த ஞானம்தான் உலகில் நான் வெறுப்பு உண்டாக வேண்டும் என்பது பற்றி சொல்ல இல்லை. நாம் இதுவரை எதை வேண்டாம் 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 என்று வெறுத்தோமோ அதையே திரும்பி சாப்பிடுகிறோமே, அப்படி இல்லாத ஒரு பொருளும் உலகத்தில் இருக்கிறது, அதை விரும்பி சாப்பிட வேண்டும் என்று நம்மை மடைமாற்றுவதற்குத்தான் அவன் இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். சாப்பிட்டால் வெறுக்காதது, இனி சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதது, சாப்பிட்டு கொண்டே அந்த ஆனந்தத்தில் இருப்பது என்பது கடவுள் இன்பம் ஒன்றுதான். மற்றதெல்லாம் நம்மால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு பிறகு எடுத்துக் கொள்ளப்படுபவை. வாந்தி வந்தால் அதை துப்பிவிட்டு மீளவும் அந்த பொருளை சாப்பிடுவது போல உலகத்தில் ஐயா இருக்கிறார். பாரதத்தில் எக்ஸ்பர்ட் துரியோதன ஒருத்தன் தான் எச்சில் சாப்பிடாத உலகத்தில். இதுவல்லி வந்த கேள்விப்பட்டதுல துரியோதன ஒருத்தன் தான் எச்சில் சாப்பாடு சாப்பிடாதவன். அதான் ராசராசன் என்று அவனுக்கு பெயர். நாமெல்லாம் அப்படி இல்லை. அது இந்த காலத்துல வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நேற்று வேணாம் இன்னைக்கு வேணாம் வந்து சாப்பிட்டு நாம வந்து அது வேற விஷயம். ஆக நேற்று வேண்டாம் என்றது இன்று வேண்டும் என்பதாக ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கிறதே, அந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு ஞானம் தருகிறானே, அந்த ஞானம்தான் நாதம். இது நாம் கேட்டு கொடுப்பதில்லை,
அவனே கொடுப்பது, நம்முள்ளே இருந்து கொடுப்பது, நம்மை தடை செய்து கொடுப்பதல்ல. எப்போதுமே இருந்து அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வேற வேலையே கிடையாது. நாம் என்ன செய்கிறோமோ நம்ம செய்த உடனேயே நமக்கு நீ செய்தது தவறு, நீ செய்தது சரியில்லை, நீ இப்படி செய்ய வேண்டும் என்று மீளவும் நம்மை அசை போட வைத்து நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அல்ல, நாதன் என்பது பிரணவமயமாக இருந்து நமக்கு அறிவை எழுப்புகிறான் என்பது பொருள். தலைவன் என்பது பொருள் அல்ல. நாத என்று அறற்று என்று சொல்லுகிறார், ஞானத்தை கொடுக்கிறான் என்பது பொருள். என்ன என்ன ஞானத்தை நமக்கு கொடுக்க வேண்டுமோ எல்லா ஞானத்தையும் அவ்வப்பொழுது வைத்து அவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். அங்கேதான் முதல் முதலிலே மணிவாசக பெருமான் தாள் என்ற ஒரு சொல்லை போடுகிறார். நமச்சிவாய வாழ்க என்பத தாள் ஒன்றும் சொல்லவே இல்லை. நமச்சிவாய வாழ்க, அதோட நாதன் தாழ் வாழ்க. தாழ் என்பதற்கு முயற்சி என்று பெயர். முயற்சி தாழ் என்ற சொல்லுக்கே நாம கால் வச்சிருக்கிறோம் அர்த்தம், இறைவனுடைய கால்கள் சொல்லிட்டு. தாழ் என்ற சொல் சங்க காலத்திலே இருந்து தாழ் என்ற சொல்லுக்கு முயற்சி என்று பெயர். நாதனாக இருந்து அவன் நமக்கு முயற்சிகிறான். நாதன் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு பொருள் ஒன்று உண்டு. நமச்சிவாய் என்பதில் நான் இருக்குது இல்லையா, என்ற ஒரு சொல். ந என்பது எதுவும் இல்லை என்ற ஒரு பொருளை தருகின்ற ஒரு தமிழ் சொல். அது ந என்பது ந இஷ்டி என்பது முதல்ல போட்டுட்டா இது அடுத்து சொல்ல போற பொருள் இல்லைன்னு அர்த்தம். ந அத்து விதம், நத்து விதம், அத்து விதம் சொல்றான். ந அத்து விதம், நீதி என்று சொன்னால் நீதி இல்லை என்பது பொருள். ந என்பது எந்த வார்த்தையை நீங்கள் சொன்னாலும் எந்த ஒரு பொருளை சொன்னாலும் இல்லை என்று சொல்லுவது, அதற்கு ந என்று பெயர். உனக்கு உறவு இருக்குதா, உனக்கு வந்து மனைவி இருக்கிறாளா, நான் எதை எடுத்தாலும் இந்த உலகத்தில் நான் என்று சொல்லுகின்ற ஒரு ஆள் இருக்கிறான். இன்னைக்கு நாம கடவுள் இல்லைன்னு அவனை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். எதை சொன்னாலும் இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு ஆள் இருக்கிறான். எந்த ஒரு அனுபவத்தை சொன்னாலும் இல்லை என்று சொல்லுவதற்கும், எந்த பொருளை சொன்னாலும் அதை இல்லை என்று சொல்லுவதற்கும் உலகத்தில் ஒரு ஆள் இருக்கிறான். அந்த ஆளுக்கு ஆதரவாக இருக்கிறவன் யாரோ அவன்தான் ஆதன். இந்த ஆள் தான் அவனுக்கும் ஆதமெலி நாயேனே. ஆதம் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பாக அவனுக்கு ஒரு ஆதரவாக இருக்கின்றவன் ஆதம். ஆதன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மறுத்து சொல்லுவதற்கு என்று சில பேர் இருக்கிறார்களே, அவர்களையும் காப்பாற்றுபவன் இந்த ஆள் தான். ஏதோ கடவுளை கும்பிடுறவனதான் ஆதரிக்கிறான் நினைச்சாதீங்க. நீங்க கடவுளை மறுப்பவன், எல்லாவற்றையும் மறுப்பவன் உலகமே இல்லை என்று சொல்லுகிறான். எது உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான். திருவள்ளுவரே சொல்றார், உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான். உலகத்துல எல்லாரும் எதை உண்டு சொல்றாங்களோ இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி சொல்றவனும் எதை அடிப்படை சொல்லுகிறான் கேட்டால், இந்த ஆளால் தான். இவன் தான் உள்ள இருந்து கொண்டு நீ மறுத்து சொல்லு, நீ மறுத்து சொல்லு அப்படின்னு சொல்றான். ஏன்னு கேட்டா அவன் அனுபவத்தில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். நானும் அப்படித்தான் மறுத்து சொன்னேன், கடவுள் இல்லை, என்னிடத்தில் இல்லை, அங்க இல்லை, இங்க இல்லை என்றெல்லாம் சொன்னேன். இப்படியெல்லாம் சொல்ல வைக்கிற ஆள் ஒரு ஆள் இருக்கிறான் என்பதை நான் அனுபவத்தில் தெரிந்து கொண்டேன். மாணிக்கவாசகர் சொல்ற வார்த்தையாயது, அவரே சொல்றார், இந்த உலகத்துல எல்லாருமே எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்ளுவார் என்பதாக நீங்கள் எண்ணாதீர்கள். ஞானத்தினாலே எல்லாவற்றையும் மறுப்பவர்கள் உண்டு. அப்படி மறுப்பதும் கூட இறைவனுடைய அருளால் தான் நடைபெறுகிறது என்று நீ எண்ண வேண்டும். அப்பதான் அன்பு.
அவன் கடவுளை மறுக்கிறான்னு சொன்ன உடனே அவனை திட்டுட்டு நாம போகக்கூடாது. அவன் மறுப்பதற்கும் உள்ளே இருந்து கடவுள் தான் இதை செய்கிறான் என்று நீ எண்ணுவாயே. ஆனால் அவனிடத்திலேயே உனக்கு அன்பு உண்டாகும் என்ற காரணத்தினால்தான் மணிவாசகர் பெருமான் நாதன் அப்படி மறுப்பு சொன்னானே அவனையும் அவன் திருப்பி விடுவான். ஆதலினாலே முயற்சியை உடையவன் இறைவன் ஒருவன் தான். நமக்கெல்லாம் முயற்சியே கிடையாது. அடுத்த வரியிலேந்தான் அவர் தாள் சொல்லுகிறார். நமச்சிவாய என்பது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை சட்டம், இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உரிமை சட்டம். அந்த உரிமை சட்டத்தை நமக்கு அமைத்து கொடுப்பவன் யார் என்று கேட்டால் நாதன். தாழ்வாழ்க அவனுடைய முயற்சி வாழட்டும். அவன் செய்கின்ற முயற்சி, நாம வந்து இறைவனை நோக்கி போவதற்காக ஒரு முயற்சியும் செய்யவே இல்லை, கடைசி வரையிலும் செய்யவில்லை, செய்ய முடியாது, செய்வதற்கு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எழுப்பி இப்படி ஒரு பொருள் இருக்கிறதை அனுபவிக்க வேண்டும் என்பதாக நமக்காக முயற்சி செய்கின்றவன் ஒரே ஒரு ஆள் தான் உண்டு. அவன் இறைவன் தான், அவன் தான் நாதன். அவனுடைய முயற்சி வாழ்வதாக. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். நாம வந்து கைலாயத்துல அங்கே எங்கே இருக்கிறேன் என்பதாக எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டு கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே போகணும் இங்கே போகணும் என்பதாக சொல்லிவிடுவோமே. மணிவாசகர் பெருமான் அப்படி சொல்ல இல்லை. ஆனா வெளியில கைலாயத்துல இல்லைன்னு நான் ஒண்ணும் சொல்லவே இல்லை. அங்கே இருக்கிறான், எல்லா இடத்துல இருக்கான். நான் அதை பத்தி ஒன்றும் குறை சொல்லவே இல்லை. எங்க இருந்தாலும் அவன் எங்கிட்ட இல்லைன்னா என்ன பண்றது? ஸ்டேட் பேங்க்ல வந்து பெரிய பெரிய கட்டையா பணம் எல்லாம் வச்சுட்டு ராத்திரி பூரா என்றாங்க போறாங்க வராங்கலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை விட ரிசர்வ் பேங்க்ல புது புது ஓட்டா வச்சு எனக்கு என்ன சார், எனக்கு என்ன பயம்? எல்லாம் தெரியல. கையில காலையில பேப்பர்ல பார்த்தா 5 கோடி 6 கோடி 10 கோடி இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்குது. எனக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? உலகத்தில் 1000 இருக்கு, எனக்கு என்ன உரிமை இருக்குது என்று கேட்டால் எல்லாவற்றையும் உலகத்திலே கொடுத்து விட்டு அவன் என்னிடத்தில் உரிமையாக இருக்கிறான். எல்லா உரிமைகளையும் எல்லாருக்கும் கொடுத்து விட்டு அவன் எனக்கே உரிமை உடையவனாக என்னிடத்தில் அவனை நான் அனுபவிக்கலாம். அது பெரு நிதியம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நான் நினைக்கணும்னு சொல்லவே இல்லை. அவன் நம்ம கட்டியே சேர்ந்தவன். எங்க ஊர்லதான் அந்த கட்சியை தொடங்கினார் திருநாவுக்கரசர். எங்க ஊர்லதான் தொடங்கினார். அவர் என்ன சொன்னார்? இறைவன் திருவடி மனிதனுடைய மனத்தில் இருக்கணும், அவ்வளவுதானே. இறைவனுடைய திருவடியானது மனிதனுடைய மனத்தில் இருக்க வேண்டும். அவனுக்கு திருவடி மறவாத சிந்தையன் என்று பெயர். அது இருந்தா எல்லாமே எல்லா உரிமைகளும் உண்டு. திருநாவுக்கரசர் சொல்றார், அது கொஞ்சம் முடியாத காரியமாச்சே, நான் நினைக்கிறதுங்கிறது அவ்வளவு முடியாத காரியமாச்சே. அப்ப இறைவன் சொல்றான், அது ஒண்ணுதான் பா. அதாவது வந்து மனசுல வந்து அவனுடைய திருவடி இருக்கணும், அது ஒன்று இருந்தா போதும் என்பது. அப்போ வந்து சொத்து இருக்குதோ இல்லையோ, வீடு ஊர்ல என்ன இருக்குதோ இல்லையோ, ரேஷன் கார்டு இருக்கு. நீ இந்த ஊர்ல வாழறேங்கிறதுக்கு அத்தாட்சி என்னன்னு கேட்டா ரேஷன் கார்டு. அது இருந்தா நீ வாழறேன்னு அர்த்தம் தான். அது மாதிரி இறைவன் ஒண்ணு வச்சிருக்கிறான். என்ன வச்சிருக்கான்னு கேட்டா நீ நினைக்கணும் அப்படின்னு. ஐயோ அதான என்னால முடியாதுங்கிறார். அது எங்கிட்ட விடாது, என்னால முடியாது. நம்ம கட்சியில் அவர் பேசுறார், முடியாது எனக்கு. 1000 நினைப்பு ஒன்னு நினைக்கிறதுக்கு நேரமே இல்லை அப்படிங்கிறார். சொல்லிட்டவர் சொல்றார், நமக்குள்ள ஒரு பரிவர்த்தனை வச்சுக்கலாமே, கொஞ்சம் மாற்றம் வச்சுக்கலாமே அப்படின்னா. என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டா, நான் நினைக்கணும்னு நீ சொல்லாத, உன் திருவடிக்கு ஒரு ஆர்டர் போட்டுரு. உன் திருவடிக்கு, திருவடியே இவன் எங்க விட்டு நீ போக கூடாது அப்படின்னு உன் திருவடிக்கு ஒரு ஆர்டர் போட்டு நீ போட்டு விட்டா திருவடி இங்கே இருக்கும் இல்லையா? அப்ப நான் நினைச்சவன ஆயிடுவன.
சொன்னேன், அதை திருமடிக்கு ஒரு ஆர்டர் போட்டு தொழுவாய்ப்புறைக்கணும் புண்ணியா. முன்னாடி என் மனத்தை வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். நான் நினைக்கணும்னு அவர் கேட்கவே இல்லை. நான் நினைக்கணும்னு வரம் கேட்டா நீ கொடுத்தாலும் ஏமாத்துவது முடியாது. முன்னாடி என் மனத்தை வழுவாதிருக்க, அது போகாதிருக்கணும். அப்படி ஒரு ஆர்டர் போடுற உங்க ஆளுக்கு நீ போடுறதுக்கு ஒண்ணு கேட்காதாது. வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். எங்க கேட்கிறார்? திருப்பாதிரி பொருள். எந்த ஊர்ல எந்த பெருமான மதிக்காத போனாரோ அந்த ஊர்ல கேட்கிறார். அந்த ஊர்லதான் அவர் நடந்தார். அதெல்லாம் வேற்று சமயத்தை சேர்ந்து கொண்டு இந்த படி இறங்கினா அந்த கோயில் தெரியும், பெருமான் தெரிவார். இந்த பக்கம் தெரிவிட்டு போவார், பார்க்க கூடாதுன்னு போவார். அவரே சொல்றார், முன்பெல்லாம் இளைய கார் மூர்த்தியை நினையாது ஓடினேன். இந்த பக்கம்தான் ஓடுனேன். அவர் அடுத்து வந்தோடனே ஞாபகம் வரல, அன்னைக்கு நாம மறைஞ்சு மறைஞ்சு ஓடணும், இந்த உருவத்தை பார்த்துடக் கூடாதுன்னு சொல்லிட்டு முன்பெல்லாம் இளைய காலம் மூர்த்தியை நினையாது ஓடினேன்னு சொன்னாரே. அப்ப சொல்ற, நீ ஒரு ஆர்டர் போட்டு உன் திருவடியை என் உள்ளத்திலே இருக்கணும்னு சொன்னா எவ்வளவு அல்லாமல் இருக்கு, அதை பண்ணலையே நீ, அதை இப்போ ஆர்டர் பண்ண அப்படின்ற இவர் சொல்ற. அதுக்கு இடமே இல்லையே. நாம நினைக்கணும் அவன் திருவடி வரணும், அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அவர் என்ன அப்படி ஒரு மந்திரம் வச்சிருக்கிறார்? இப்ப நமக்கு அந்த உரிமை இருக்குதா இல்லையா? இப்ப நாம நினைச்சாலா இறைவனை நாம வந்து வர முடியுமா கேட்டா, இல்லை இல்லை, அவன் இங்கதான் இருக்கிறான், உனக்குத்தான் அது தெரியல. அவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், ஏற்கனவே உள்ள நமசிவாய இருக்குது. நமசிவாய என்ற முறைப்படி அவன் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறான். அஞ்சு முயற்சி சொல்ற. நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆயனென்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. அந்த அஞ்சு எழுத்து இருக்கிறே, அந்த அஞ்சு எழுத்துக்கு உள்ள விஷயம் இதுதான். இந்த நமச்சிவாய் என்ற அஞ்சு எழுத்து இருக்குதே, அதுக்கு அஞ்சு விளக்கம் சொல்றார். நாதன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகிய நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அறிவாழ்க. இந்த அஞ்சு விஷயமும் அந்த அஞ்செழுத்தில் இருக்குது. இது அஞ்சு நமக்கு வந்து உரிமைக்கு உரிய இடம். நமச்சிவாயத்துக்கு அர்த்தம் சொல்றார். அவர் அனுபவ அர்த்தம் சொல்றார். நாதன் வல்லியா உடனே கேளு. நான் ஒரு அனுபவம் பட்ட உடனேயே இது சரி சரியில்லை நீ போனது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லையா, யாரும் வல்லையா, இறைவன் எங்கேயோ போயிட்டான்னு அர்த்தம். உடனே நீ வந்து அவன் மேல கேஸ் போடலாம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், நினைச்சு பாரு அவன் இருக்கிறான். சரி இல்லை எங்கேயாவது போய்விட்டான் அப்படின்னா உடனே நீ வந்து நமச்சிவாய சொல்லலாம். நமச்சிவாய சொன்னான்னா அவன் அந்த எழுத்துல மாட்டிக்கொள்ளுவான். நமச்சிவாய என்பதை அனுபவ பொருளாக்குற, நமச்சிவாய என்பதை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள், அனுபவமாக நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளலாம் என்பதற்கு ஐந்து வரிகள்ல வாழ்க என்பதை சொல்லுகிறார் என்பதோடு நான் நிறுத்தி, காலம் அதற்கு மேல் துணை செய்யவில்லை. அதனாலே எஞ்சிய செய்திகளை ஐந்து உரிமைகள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறான் என்பதையும் நாம் அடுத்த மாத சனி முதல் சனிக்கிழமையிலே சிந்திக்கலாம் என்றும், மணிவாசக பெருமான் போன பிறவியில் என்னவாக இருந்தார், என்ன பாடுபட்டார், எப்படி அவர் இந்த நிலைக்கு வந்தார் என்பதையும் நாம் அடுத்த மாதம் சிந்திக்கலாம் என்று சொல்லி, அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி வேண்டும் என்று, இப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்த அனைவர் திருவடிகளையும் மீண்டும் வணங்கி, என்னை எல்லாவற்றிலும் தந்து முன் நிறுத்தினுடைய குருநாம் வணக்கம் கூறி முடிக்கிறேன். அனைவர் திருவடிகளுக்கு தாழ்ந்த வணக்கங்கள் உரியனாகும். கோவல் வாழ்வரம குருவினை அடுத்து குவலயம் ஞானியார் என்ன, ஏவரும் புகழை எழுதி வைத்திருப்போய் எழு அணையன் வாழலே வாழ்க, மேவரும் நினது திருவடி வாழ்க, விரும்பும் நின் அடியவர் வாழ்க, தாவர செல்வம் சூழ்ந்திடு புலிசை சண்முக, ஆனதே சிவனே சிவாதிரிக்கு சமூக சிவாதிரிக்கு சமூக.